வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையிலேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது ஃபஸ்ட் மந்த் சாலரி உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபிமேல் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் சாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன்ல எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெலையும் பின் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத ஃபில் பண்ணிடுங்க இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் விட்டிருங்க அடுத்து இங்கே வந்து உங்களுடைய பெயர் அப்ளிகண்டோட நேம் அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்து உங்களோட ஏஜ் உங்களோட கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் அதாவது பின்கோடோட அட்ரஸ் ரைட் பண்ணிடுங்க உங்களுடைய இருட்டி அதாவது இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதோடய டீட்டெயில்ஸ் அடுத்து நீங்கள் கோவிட் நைன்டீன் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இது இந்த ஃபீல்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் கொடுத்துருங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இடம் தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு ஏஜுக்கான அதாவது ஏஜுக்கான ப்ரூஃப் தான் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அதாவது உங்களுக்கு டென்த்து அந்த டுவெல்த்து மார்க்ஷீட் வைக்கலாம் உங்களோட கல்வி தகுதி அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனுக்கான கல்வித்தகுதி இருக்குங்கிறதுக்கான அந்த ப்ரூஃபு அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு உங்களோட இருப்பிடச் சான்றிதழுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இல்லது வரி ரசீது ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும் அடுத்து கோவிட் நைன்டீன் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கும் அதோட அந்த சான்றும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அந்த ப்ரூஃப்காக ஆதார் கார்டு ஜெராக்ஸ்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும் இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் இதெல்லாமே அவங்க கொடுத்து கேட்டுக்கிற மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கௌரவ செயலாளர் அல் ஸ்லாஷ் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் மார்ச் ஆறு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு வித இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணிக்கிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஸோ இங்கிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்குங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எங்கிட்டிருக்கா அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வேக்கன்சிஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா நர்ஸ் கேட்டகரியில் செவிலியர் பணியிடங்களை நிரப்புறதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்சஸ் எம்எல்ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டு ஸோ அந்த கேட்டகரி தான் உங்களுக்கு ரெக்யூன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட்லேயே வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கெலாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்திருக்கு ஸோ இந்த சான்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் எம்எல்ஹெச்பி கேட்டகரியில் இருபத்தஞ்சு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தஞ்சு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோவில் ஜிஎன்எம் அதாவது ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நர்சிங் கேட்டகிரியில் நீங்கள் டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அதோட நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டருமே பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் முடிஞ்சிருக்கக்கூடாது ஃபிஃப்டி இயர்ஸ் நடந்துகிட்டு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஃபிஃப்டி இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் தான் ஆகும் குறையாது அது இல்லாமல் அலௌன்சஸ்மே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தோட அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் டிப்ளமோ சர்ட்டிவிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் அவங்க இல்லையா டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ வந்து முடிச்சிருக்கணும்னு சரி ஸோ அந்த ரிலேட்டடான டிப்ளமோ சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டில் மா மார்க் ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் கண்டிப்பாக இருப்பிடச் சான்று கொடுக்கணும் ஜாதி சான்று கொடுக்கணும் இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளி விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவராக இருந்தால் அதற்கான ப்ரூஃபுமே நீங்கள் கொடுக்கணும் அதோட கொரோனா பொருந்தொற்று காலத்தில் பணிபுரிந்தமைக்கான சான்று அதையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி அதாவது இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இது அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் கொரோனா பொருந்தொற்று காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை இதுவே நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்திருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து டிஎன்என்எம்சி பதிவுச் சான்று ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப்மே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் ஸோ இந்த அட்ரெஸ்ஸு தான் நீங்கள் சென்ட் பண்ண போறீங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து தற்காலிகமான போஸ்டிங் தான் ஸோ இதை வந்து நாங்கள் பர்மனண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தெரியும் செவிலியர் பணியிடங்களை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து தற்காலிகமாக கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இப்போ ரெக்யூட் பண்ணுறாங்க பர்மனண்ட் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் ஒன் இயர் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க பட் பர்மனென்ட் பண்ண மாட்டாங்க அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக அடுத்த ஜாபுக்கு நீங்கள் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்காங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம தமிழக மக்கள் யாரெல்லாம் எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாங்கிறத நான் டெய்லி உங்களுக்கு இன்டிமேட் இருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ் சுமல் ப்ரெஸ் பண்ணி கிரவுண்ட் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க நான் கொடுக்குற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கிடச்சிரும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்